ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிச்சர் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கோம், முன்னாடியே நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சோடா பொடி, உப்பு, சரிங்களா, அதை நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுக்கிடுவோம். சூடு பண்ணோன்னா எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிடுவோம். பொரிச்சு எடுக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டு கடலை சேர்த்துக்கிடுவோம். தொலியோட கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்பனாத்தான் டேஸ்டாகவும் இருக்கும். கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தாங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு விடுற மாதிரி முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கிறோம். முறுக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, முறுக்கில் எல்லாம். அதுக்கப்புறமா நம்ம வெந்து வந்தக்கப்புறம் ஆறுனக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கணும். இப்போ என்ன நல்லா கொதிச்சு கொடுக்கு. எண்ணெய் அடங்கின பட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம லாஸ்ட்டாக மிக்சர் போடுறப்ப நொறுக்கி சேர்த்துக்கொடுப்போம். எண்ணெய் இது பண்ணோடனே நம்ம எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் அடங்கின பட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கடலை பருப்பு பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே சேர்த்துக்கிடுவோம். பொட்டு கடலையும் சேர்த்துக்கிடுவோம். தெரியாமல் கருவேப்பிலை விழுந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கிறோம், அப்புறமா அதை பொறிச்சு எடுத்துக்கிறோம். பொன்னிறமாக வரணும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த லாக்டவுன் பீரியத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இப்போ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம எண்ணெயை வடித்து பொட்டு கடலையும் கடலை பருப்பையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு பவுலில். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட்ல கேளுங்க. நாங்க கண்டிப்பா செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறோம். லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நம்ம கார்ன் போட்டுக்கிறோம். கார்ன் சாப்பிட்றப்ப அந்த மிக்சரோட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், கருக்கு முட்டுக்கும் நல்லாவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதனால தான் நாங்கள் கார்ன் சேர்த்துக்கிறோம். மிக்சர்லன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்ன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் மிக்சரில் கார்ன் போட்டிருக்கோம்.
இப்ப நம்ம எண்ணெயை வடிகட்டி காணை மட்டும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ எண்ணெயா கருவேப்பிலை இதெல்லாம் எவ்வளோ நிறையா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. அந்த முறுக்கு மணி வந்துச்சுன்னு சொன்னில, அதை நம்ம பிச்சு போட்டுக்கணும். பிச்சு உள்ளக்க சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு மிச்சரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.